शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। सूत संहिते यज्ञ वैभव खंडम 44वां अध्याय। सूत उवाच अथात संप्रवक्ष्यामि द्रव्यशुद्धिं समासतः श्रद्धया सह विप्रेन्द्राः चिरणुत आत्मविशुद्धये। सूत्र சொல்றார், இனிமேல் வந்து திரவியசுத்தியை பத்தி சொல்ல போறேன், சங்கேபமாக சொல்ல போறேன். ஒரு திரவியமானது சுத்தமாகணும்னா அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத திரவியசுத்தின்னு சொல்றோம். எந்த காரியத்தை பண்ணினா இது தர்மசாஸ்திரத்துக்கும் உண்டு திரவியசுத்தி அப்படிங்கிறது இங்க வந்து விசேஷமா சொல்ல போறார். ஸ்ரத்தையா சக விப்ரேந்திராக சிறுணுத ஆத்ம விசுத்தே, நம்மளுடைய அந்தஸ்கரணம் சுத்தி அடையறதுக்காக இந்த விஷயத்தை நீங்க ஸ்ரத்தையோடு கேட்கணும். ஆத்மா நாத்மேதி விப்ரேந்திராக விதா திரவியம் வியவஸ்திதம். இங்க வந்து திரவியம் ரெண்டு விதம், திரவிய சுத்தின்னு சொல்லும் போது திரவிய சப்தத்தினாலே ஆத்மா அனாத்மா அப்படின்னு ரெண்டு விதமா திரவியத்தை எடுத்துக்கணும். ஆத்ம திரவியம் ஸ்வயம் சுத்தம் சத்தியஜானாதி லட்சணம். இதுல ஆத்மான்னு சொல்லக்கூடிய திரவியம் இருக்கே, இது தானாவே சுத்தமா இருக்கு, இதை வந்து சுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய ஸ்வரூபம் வந்து சத்தியஜானாதி லட்சணம், சத்தியம் ஜானம் அனந்தம் ஆனந்தம், இதுதான் இதனுடைய ஸ்வரூபமாக இருக்கு. சத்தா மாத்திரே ந தோஷோஸ்தி ஸ்வசுத்தம் யதஸ்ததா. ஆத்மஸ்வரூபம் வெறும் சத்வரூபமாக இருக்கிறதுனாலே அதுல தோஷத்துக்கு இடத்துல, வெறும் சத்வரூபம் தோஷம்னு சொன்னா சத்வரூபத்தை காட்டிலும் தனியா ஒரு தோஷம் சேர்ந்திருக்கணும். தோஷம் சேர்ந்திருந்தா தான் இந்த துஷ்டம்னு சொல்லலாம். இப்ப இது வெறும் சத்வரூபமா இருக்கிறதுனாலே இதுல எந்த தோஷமும் சேரல்ல. ஸ்வதசுத்தம் யதஸ்ததா, அது ஸ்வபாவதஃ சுத்தமாகவே இருக்கிறது. எதி இதுக்கு ஒரு யுக்தி சொல்லி, சத்வரூபம் கேவல சத்வரூபமாக எது இருக்குமோ அதுல தோஷத்துக்கு பிரசக்தி இல்லை அப்படிங்கிறதுக்கு யுக்தி சொல்றார். எதி சத்தா ஸ்வத அசுத்தா துஷ்டம் சர்வம் பவேத் சதா. சத்வரூபம்ங்கிறது அதுவே ஒரு துஷ்டமாக இருந்தால், துஷ்டம்னா என்ன அர்த்தம், வேற ஒரு தோஷம் சேர்ந்துத்தான துஷ்டமாச்சுனா அது ஸ்வதஹ துஷ்டம் இல்லை, கூட வந்து சேர்க்க அதனால துஷ்டமாயிடுச்சுன்னு சொல்றோம். அப்படி இதுல ஒண்ணும் சேர்றது இல்லை ஆத்மஸ்வரூபத்துல, ஏன்னா அதுல ஒண்ணு அசங்கமாக இருக்கு. அது சத்வரூபமா இருக்கக்கூடிய இது துஷ்டம்னு சொல்லணும்னா இதனுடைய ஸ்வரூபமே துஷ்டம் அப்படின்னு சொல்லணும், ஸ்வபாவத்தக துஷ்டம். அப்ப இந்த சத்வரூபம் ஒரு சமயம் ஸ்வபாவத்தக அசுத்தம் அதாவது துஷ்டமாக இருக்குமானால், இந்த சத்வரூபம் தானே உலகத்தில் எல்லாத்திலையும் சேர்ந்து தெரிஞ்சிட்டு இருக்கு சத்து சத்துன்னு, அப்ப என்ன ஆகும், சர்வம் துஷ்டம் பவே சதா. அப்போ அதுஷ்டம்னு சுத்தம்னு ஒண்ணுமே இருக்க முடியாது, எல்லாமே துஷ்டம் தோஷமுடையது, ஏன்னா எல்லாத்தையும் இந்த சத்து கலந்துருக்கு. சத்து ஸ்வரூபமே துஷ்டம், அதனால அதோட சேர்ந்து இருக்கிறதுனாலே சர்வம் துஷ்டம் பவேத்ததா. துஷ்ட சத்தாபி சம்பந்தா துஷ்ட ஸ்பிருஷ்டம் சதா கலு. ஏன் எல்லாமே துஷ்டமாகணும் அப்படின்னு சொன்னா, துஷ்டமா இருக்கக்கூடிய சத்தையோடு சம்பந்தம் இருக்கிறதுனாலே, துஷ்டத்தோடு சம்பந்தப்பட்டதும் துஷ்டமாயிடுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லலாம். துஷ்ட துஷ்ட ஸ்பிருஷ்டம் சதா கலு, எப்போதும் அந்த துஷ்டத்தோட துஷ்டமான சத்தையோட சம்பந்தம் வச்சுட்டு இருந்ததுன்னா அது துஷ்டமா தானே இருக்கணும் அப்படின்னு யுக்தி. அதனால என்ன இருது, இப்படி ஆயிடக்கூடாதே அப்படிங்கறதுனாலயே அந்த ஆத்மஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் வந்து துஷ்டம் ஆகாது, தானாக துஷ்டம் ஆகாதுன்னு சொல்லணும். ஒரு சமயம் அது துஷ்டமாக இருந்து அதோட சம்பந்தப்பட்டதுனாலே சர்வமும் துஷ்டமா இருந்து கொடுத்துன்னு சொன்னா, அப்ப அது சுத்தப்படுத்துறதுக்கு வழியே இல்லை.
तथा सति விசுத்தம் து ந சித்தியேவ கிஞ்சன சுத்தம் அப்படின்னு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இது எப்போதும் துஷ்டமாக தான் இருக்கும்னா துஷ்டம் துஷ்டமாக தான் இருக்கும். எப்போ சுத்தம்னு சொல்லலாம்னா இந்த துஷ்டமான சத்தையோடு சம்பந்தம் இல்லாத காலத்துலன்னு சொல்றோம். ஆனா சத்தா இல்லாத காலத்துல அது அசத்தாயிடும். சத்தாவோடு சம்பந்தம் இல்லாத காலத்துல அதுவே இல்லேன்னு ஆயிடும். அப்ப எதை போய் நாம சுத்தம் படுத்துறது, சுத்தம் எதை சொல்றது? அதனால முடியாது. சத்தா சூன்யந்து சுத்தம் சார் சத்தா சுத்தா ஸ்வதஸ்தா. ஆகையாலே சத்தைய வந்து சுத்தம் தானாகவே சுத்தமா இருக்கிறது, சுத்தப்படுத்தி சுத்தமா இருக்குங்கிறது இல்லை அப்படின்னு ஒத்துந்தார்கள். இப்ப சத் சத் சித் ஆனந்தம்ங்கிற இந்த மூணு அம்சம் சொல்றோம் இல்லையா, மூணு விதமா பிரம்மஸ்வரூபத்தை சொல்றோம், ஆத்மஸ்வரூபத்தை. அதுல சத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஸ்வதசுத்தம், இதுக்கு தோஷம் கிடையாது அப்படிங்கறத நிரூபணம் பண்ணினார். இப்ப அடுத்தபடியா ஞானத்துக்கும் தோஷம் வராதுங்கிறார், அதையும் நிரூபணம் பண்ணு. ஜப்தி ரூபம் அபிஞானம் சுத்தமேவ ஸ்வதஸ்ததா. ஜப்திஹி ஞானம், ஞானங்கிற சப்தத்துக்கு பல விதமான விற்பத்தி சொல்ல முடியும். அப்போ அதுக்குடைய அர்த்தமும் மாறும். ஞானம் அப்படின்னு ஞாயத்தே அநேனியத்தை ஞானம்னு சொன்னா ஞானத்துக்கு சாதனம்னு அர்த்தமாகும். இப்படி ஒவ்வொரு அர்த்தத்துல ஞான சப்தம் உண்டு. ஆனா நமக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஞான சப்தத்தினாலே ஜப்தியை எடுத்துக்கணும். அதுக்காக சொல்றாரு ஜப்தி ரூபம் அபிஞானம் சுத்தமேவ ஸ்வதஸ்தத. அதுவும் தானாகவே எப்போதும் சுத்தமாகவே இருக்கும், அதுக்கும் தோஷம் கிடையாது. அதே மாதிரி யுக்தி சொல்றோம் அசுத்திஹி ஜடரூபேஹி திருஷ்டா சர்வஜனைரபி சர்வஜனைரபி. அதோடு இருக்கணும் வாக்கிய முடியுது. அதாவது எல்லாரும் பார்க்கலாம், அந்த ஜடத்துலதான் அசுத்திங்கிறது நம்மளால காணப்படுறது. ஜடம் இல்லாத சைத்தன்ய ஸ்வரூபத்துல அசுத்தி கிடையாது. நம்ம எங்கேயாவது ஒரு அசுத்தியை பார்க்கிறோம்னு சொன்னா அந்த அசுத்தி எதுல இருக்கு, எதோட சம்பந்தப்பட்டு தெரியுது கேட்டா ஜட பதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டுதான் தெரியுது, ஞானத்தோடு இல்லை. ஸ்வதஸ்புரண ரூபந்தூ ஞானம் துஷ்டம் பவேத்யதி துஷ்டமேவ பவேத் சர்வம் துஷ்டஸ்புரண சங்கமா. இந்த ஞானம் ஒரு சமயம் துஷ்டமாகும் ஆச்சுனா ஆகும்னா ஆகவே ஆகாது, சும்மா வச்சுன்னு சொல்றது. இது ஒரு சமயம் துஷ்டமாக இருக்குமானால் தானாகவே துஷ்டம்னு சொல்லும்படியாகும். அப்படி சொன்னா இந்த ஞானத்தினாலதானே எல்லா வஸ்துவும் தெரியுது. அப்ப தெரியக்கூடிய எல்லா வஸ்துவும் ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. துஷ்டமான ஞானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கனாலே சர்வம் துஷ்டமேவ பவே. உலகத்துல சுத்தமே ஒண்ணு இருக்காது, எல்லாமே அசுத்தமே. சரி, அப்படி ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன தோஷம் தசா சசி விசுத்தம் நசித்தியேவ கிஞ்சனா. அப்போ எல்லாம் துஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா சுத்தமாக ஆக்கவே முடியாது, எதையுமே சுத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வஸ்து ஸ்புரண சூன்யந்து துச்சமேவ பவேத்ஸதா. எது ஞானத்தோட சம்பந்தப்படலையோ அப்பேற்பட்ட வஸ்துவை வஸ்துவுமே சொல்ல முடியாது. வஸ்துன்னு சொன்னா எல்லாமே எப்படி சத்தையோடு கூடி இருக்குமோ அதே மாதிரி ஞானத்துக்கும் சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். தெரியுங்க, ஞானத்துக்கு சம்பந்தப்படலன்னு சொன்னா அதுக்கு சத்தையே கிடையாதுன்னு. அதாவது சசவிஷானம் துச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வஸ்து ஞானத்துக்கு விஷயம் இல்லையே, ஞானத்தோடு சம்பந்தப்படாது, அதனாலதான் அசத்து. அதனால இந்த ஸ்புரணங்கிறது ஸ்புரணம் தான் ஞானம், ஞானங்கிறது தானாகவே சுத்தம் அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படி இல்லையன்னு சொன்னா இந்த ஞானத்தோட சம்பந்தப்பட்டுதான் எல்லா வஸ்துவுமே இருக்கு, அதனால எல்லாமே அசுத்தமாயிடும் துஷ்டமாயிடும். துஷ்ட காரண விஞ்ஞானி தோஷோஸ்தீதி வதேவியதி அபிவ்யஞ்சக விருத்தியாது ஞானே தோஷோ நஜஸ்வதா. கேட்பான் ஞான விஷயத்துக்கு இப்படி சொல்லாதீங்கோ, நான் வந்து வேற ஞானத்தை எப்படி தானா துஷ்டம்னு நான் சொல்லலே, ஞானம்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுறது. கடஜானம் பட்டஜானம்னு சொல்லும்போது எப்போதும் இருக்கிறது இல்லை, கடஜானம் பட்டஜானம் அது வரத்துக்கு காரணம் தேவைப்படுறது, பல காரணங்கள் சேர்ந்தாதான் கடஜானம் உண்டாகிறது. அப்படி இருக்கும்போது
அந்த காரணத்துல தோஷம் வரலாம், ஞானத்துல தானாக தோஷம் வர வேண்டாம், ஆனா காரணத்திலே தோஷம் இருக்கலாம். அதாவது கண்ணில தோஷம் இருக்கு, அதனால இந்த கண்ணால வரக்கூடிய ஞானம் தப்பாக வருது. பெருசு சின்னதா தெரியுது, சின்னது பெருசா தெரியுது, சுத்தி ரஜிதமா தெரியுது, இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்ப அப்படி பாக்குறச்சே அந்த தோஷம் ஞானத்தோட சம்பந்தப்படுறதுனாலே ஞானமும் துஷ்டமாகும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அது திரவிய சுத்திங்கிற ரீதியில அந்த கண்ணிலையோ அந்த காரணத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோமானால் அப்ப சுத்தமாயிடுமே, அது சொல்லலாமேனு ஒரு கேள்வி. துஷ்ட காரண விஞ்ஞானே தோஷோஸ்தீதி வதே தியதி தோஷம் இப்படி சொன்னால் இது ஓரளவுக்கு ரைட்டு. ஆனா இந்த துஷ்ட காரணங்கிறது என்ன, அபிவ்யஞ்சக விருத்தியாத்து ஞானே தோஷோ நசஸ்வசா. இந்த துஷ்ட காரணங்கள்னு சொன்னோமே ஞானத்துக்கு காரணம், இது எதை உண்டு பண்றது, ஞானம் சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை உண்டு பண்ணல, இது வந்து சைத்தன்யத்துக்கு அபிவ்யஞ்சகம்னு சொல்லக்கூடிய விருத்தி ஞான விருத்தியை தான் உண்டு பண்ணும். விருத்திங்கிறது நிஜமா ஞானம் இல்லை, நமக்கு ஞானம்னு அது தெரியுறதே தவிர அது வாஸ்தவத்துல ஞானம் இல்லை, அது அந்தஸ்கரணத்துடைய ஒரு பரிணாம விசேஷம். ஆக அந்த பரிணாம விசேஷம் விருத்தின்னு சொல்லக்கூடிய பரிணாம விசேஷம் இருக்கே அதுக்குதான் இந்த துஷ்ட காரணங்கள் காரணமாகுமே தவிர நிஜமான சைதன்ய ஸ்வரூபமான ஞானத்துக்கு இது காரணமே ஆகாது. சரி, அபிவிஞ்சகமான விருத்தி வந்து துஷ்ட காரணத்தால உண்டானதுனாலே அந்த விருத்தியில அபிவிருத்தமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கே அதையும் துஷ்டம்னு சொல்றதா இருந்தா பரவாயில்லையே, அது ஒத்துக்கலாம், அதுதான் நமக்கு சாந்தின்னு சொல்லணும். எப்படி இந்த சுத்தி ரஜத்தமா தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா தோஷத்தினாலே அப்படின்னு சொல்றேன். சுத்தி தெரியறதே அப்போ எது தோஷத்தால வந்ததுன்னா அந்த சுத்தி சுத்தியில வரக்கூடிய அந்த ரஜத ஜானம் இருக்கே அந்த ஜானம் தோஷத்தினால வந்ததுன்னு சொல்றேன். தோஷத்தினால இங்க என்ன வந்தது, சைத்தன்யமா வந்தது அப்படின்னு கேட்டா சைத்தன்யம் வரல, சுத்தியாகாரமான ஒரு விருத்தியும் அதே சமயத்துல ரஜத சுத்தியாகாரம் சொல்றது இதமாகாரமான சுத்தி விஷயக விருத்தியும் ரஜதம் இது ரஜதம் ரஜதாகாரமான ஒரு விருத்தியும் உண்டாயிருக்கு. இது ரெண்டும் வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா தோஷம்தான் காரணம், தோஷம் இல்லாம இது வராது. அப்படி இருக்கும்போது தோஷத்தினால வரக்கூடிய இந்த ரஜதாகாரமான விருத்தியில இந்த சைத்தன்யம் இருக்கே சுத்த சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது. இந்த விருத்தியில அது பிரதிபலிச்சதுன்னு சொன்னா இந்த விருத்தியையும் அந்த சைத்தன்யத்தையும் சேர்த்து ஒரு அத்தியாசத்தினால ஒன்னாக்கி இதை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இதுதான் ரஜத ஞானம் சுத்திரஜத ஞானம். இப்ப இந்த சுத்திரஜத ஞானத்துல விருத்தி தான் தோஷத்தினால உண்டாயிருக்கே தவிர ஞானம் தோஷத்தினால உண்டாகலே, ஞானம் ஸ்வதக சுத்தமா தான் இருக்கு, அதனால அதுல தோஷம் கிடையாது. அந்யதா சகலம் ஞானம் துஷ்டமேவ ஸ்வதோ சதே. பாஷிக்காரர் வந்து அந்த ஞானத்துல துஷ்டம்னு சொல்லல, அதுக்கு பாதமும் இல்லைன்னு வேற சொல்றாங்க. சொப்பனத்துல கூட சொப்பனத்திலேயோ பிராந்தியிலேயோ ரெண்டையுமே வச்சுக்கலாம், வந்த ஞானம் தப்பான ஞானம் அப்படிங்கறத ஒத்துக்கிறோம், தோஷத்தினால வந்தது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா தோஷத்தினால வந்தாலும் அது தோஷத்தினால வந்ததுன்னு எப்போ தெரியறதோ அல்லது பாதக ஞானம் எப்போ வந்துடுறதோ, அப்ப அந்த பாதக ஞானம் வந்த பிறகும் எது பாதித்த மாறுது, எதுக்கு பாதகம் ஏற்படுறதுன்னு பார்த்தோம். அந்த ஞானத்துல எது விஷயமா தெரிஞ்சதோ ரஜதமோ சர்ப்பமோ ஏதோ தெரிஞ்சதே அதுதான் பாதிக்கப்படும். எப்படின்னு கேட்டா இதுக்கு மேல அவன் வந்து இந்த மாதிரி அது ரஜதம்னு சொல்ல மாட்டான், அது சர்ப்பம்னு சொல்ல மாட்டான். ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கும் போது எப்படி ரஜதம்னு சொல்றானோ அதே மாதிரி பாதக ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது ரஜதம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டே விட்டுருவான், இனிமே சொல்ல மாட்டான். இதான் ரஜத பாதம் வந்ததுனால தான் அந்த மாதிரி சொல்றது. ஆனா இந்த ரஜத ஞானம் வந்துதான் வரலையா அப்படின்னு கேட்டா வந்ததுன்னு சொல்லுவான். அது ரஜதமா இல்லையா நீ பார்த்ததுன்னு கேட்டா ரஜதம் இல்லை, ஆனா அது ரஜதம்னு உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமாம் தெரிஞ்சுது. அப்ப என்னாச்சு, ரஜதத்துக்கு பாதம் ரஜத ஞானத்துக்கு பாதம் வரது, நிஜமா வாதம் வரல. வாதம் வந்துருதுன்னா எப்படி ரஜத்தமே இல்லை கிடையாது, மூணு காலத்திலயும் ரஜத்தம் கிடையாது அப்படின்னு சொல்றானோ அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஞானமே வரலே அப்படின்னு சொல்லியிருக்கான்.
பாஷிகார் என்ன சொல்றாருன்னா, பிரீத்தேன ஸ்வப்னதிருஷா அவகத்தி அபாதனேன தேகமாத்திராத்மவாதா தூஷிதோ வேதிசவியா அப்படின்னு ஆரம்பணா அதிகரணத்தை சொல்றாரு. அதாவது இந்த தேக மாத்திரம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்வாக்கனுடைய வாதம் இருக்கே, இது தப்புன்னு நிரூபணம் ஆயிட்டு தான். எதனாலே சொப்ரத்ரைவம் பார்க்கறானே, பார்த்தத ஜாகிரத்துல பாதிக்காமல் சொல்றானே, இது பாதிக்கப்படலை அப்படின்னு. பார்த்தது வாஸ்தவம், ஆனா பார்த்த விஷயம் வாஸ்தவம் இல்லை. பார்த்தது வாஸ்தவமா இருக்கு அப்படின்னா இங்க தேகமா பார்க்கறது, தூங்கும் போது தேகத்துல சைத்தன்யம் இல்லையே, தேகம் இருந்து தானே கிடக்கு. அதனாலே சைத்தன்யம் இல்லாத அந்த தேகத்தை நீ ஆத்மா அதுதான் பார்க்கறதுன்னு சொல்லக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிறோம் பார்க்கறான்னு லோக விவகாரத்துல ஒத்துக்க மாட்டான். ஆனா அவன் பார்க்கறது அவனுக்கு தெரியுது. இப்ப இல்ல என்னாச்சு, தேகம்தான் அந்த சைத்தன்யம் கொண்டது அப்படின்னு இருந்தால் தேகத்தோ தேகத்துக்கோ இந்த காலத்திலே, அதாவது அவன் தூங்கி சொப்பரம் பார்த்துட்டு இருக்கிற காலத்திலே வெளியில பார்க்கக்கூடிய சாமர்த்தியங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, கண்ணெல்லாம் மூடி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா, இது எதனால தெரியுது, அப்ப இந்த சைதன்யம் எதை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா, தேகத்தை காட்டியும் வேறான ஒண்ணு அப்படின்னு அவசியம் உத்துண்டாகும் சார்வாகம் கூட அப்படிங்கிறத சொல்றான். ஆகையாலே இந்த சைதன்யம் சுவதா சுத்தம்தான், அதுக்கு வரக்கூடிய அந்த விருத்தியோ மற்ற விஷய சம்பந்தமோ அது வந்து தோஷத்தால வந்துவிடலாம் அப்படிதான் வச்சுக்கணும். அத்த புரணரூபந்தூ ஜானம் சுத்தம் சதைவத்தூ. அதனால புரணரூபமான சைத்தன்ய ஸ்வரூபமான ஜானம் எப்போதும் சுத்தமாக இருக்கு அப்படின்னு. ஆனந்தத்து இப்ப சத்ரூபம் ஞான ரூபம் ரெட்டி சுத்தம்னு சொல்றாரு, சதசுத்தம். ஆனந்தத்தையும் அதே மாதிரி சொல்றார், ஆனந்தத்து ஸ்வயம் சுத்தா புருஷைஹி அர்த்தியதே யதா. இந்த ஆனந்தம் இருக்கு அதுவும் இதே மாதிரிதான், ஸ்வயம் சுத்தமா இருக்கு. நிஜமான ஆனந்தம் இருக்கு அசுத்தமாக தான் இருக்கு. அதுதான் புருஷைஹி அர்த்தியதே, எல்லா பிராணிகளும் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தான் வேணும்னு ஆசைப்படுறா. சுத்தமான ஆனந்தமான சர்வ அசுத்த சர்வசாபாவ நார்த்தியதே புருஷைஹலு. அசுத்தம் இது துஷ்டம், ரொம்ப துஷ்டமா இருக்கு, தோஷம் உடையதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை வேண்டான்னு ஒதுக்கிடுவான், அசத்து கூட ஒதுக்கிடுவான். அதாவது இது நல்லது இல்லை, அப்படி கெட்டது கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா வேண்டாம் சீ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவான். அதனால ஆனந்தத்தை எல்லாரும் அபேட்சிக்கிறதுனாலே அது ஸ்வதக சுத்தமானது அப்படிங்கிறது தெரியுது. அது அசுத்தமா இருந்ததுன்னா எல்லாம் அது வேணும்னு ஆசைப்பட மாட்டா. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தைஹி அர்த்தியதேஹி சுகம் சதா. எல்லா பிராணியும் ஆனந்தத்தை கேட்கறதா வேணும்னு, பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தமான சகல பிராணிகளும் சுகத்தை வேணும்னு கேட்கறது ஆசைப்படுறது. அதனால சுகம் ஸ்வரூபம் இருக்கே அது ஸ்வபாவத்தா சுத்தமானது அப்படின்னு நினைக்கிறது. விஷயேந்திரிய சம்பர்க்கா ஜன்யதேஹி சுகம் சதா ந திருஷ்யதே ததோ துஷ்டம் இது சேத் தன் நசங்கதம். அப்ப சொன்னா ஒரு பூர்வபக்ஷம் தான், நீ என்ன சொன்னேன், அசுத்தமே அது ஆனந்தம் சுவதா சுத்தமா இருக்கு அதனாலதான் எல்லா பிராணிகளும் அதை வேணும்னு கேட்கறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி கிடையாது, ஆனந்தம் எப்போதும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இல்லை. விஷய இந்திரிய சம்பர்க்கா ஜாயதேஹி சுகம் சதா. இது ஆகப்பட்ட ஒரு சாதனம், சுக சாதனமும் இவனுடைய இந்திரியமும் சம்பந்தப்படுறதுனாலே இவனுக்கு புதுசா ஒரு சுகம் உண்டாகிறது. அதனாலே அது வந்து துஷ்டமா கூட இருக்கலாம். ந திருஷ்யதே ததோ துஷ்டம் இது சே. அதாவது சுகமானது உண்டாகிறதுங்கிறது எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா, அதனாலதான் முன்னாடி பின்னாடி சுகம் இல்லை. இவன் எந்த வஸ்துவை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த விஷயம் இருக்கே, அந்த விஷயம் இவனோட சம்பந்தப்படணும், இவனுடைய இந்திரியத்தோட சம்பந்தப்படணும், அதனால ஒரு சுகம் உண்டாகிறது. இந்த சுகமானது முன்னும் பின்னும் கிடையாது, அந்த சம்பர்க்கம் இருக்கிற வரையும் அந்த சௌக்கியம் இருக்கும். அதை விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் அப்புறம் அந்த சுகம் இருக்காது. அதனாலதான் இது வந்து ஜாயமானமான சுகம். ஒரு ஒரு சுகம் உற்பத்தி ஆகக்கூடியதா இருந்தால் அதுக்கு வேண்டிய காரணங்கள்லாம் இருக்கும்,
அந்த காரணங்கள்ல தப்பான காரணங்கள் தோஷம் உள்ள காரணங்கள்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதனால வரக்கூடிய இந்த ஆனந்தம் கூட துஷ்டமாகலாம். அதனால ஆனந்தம் சொரூபத்தக சுத்தமானது, அதுல தோஷம் கிடையாதுன்னு சொன்னது சரியில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கடத்தினா அதுக்கு பதில் சொல்றா தன் நசங்கதம், இந்த கேள்வி சரியானது இல்லை, தப்பு. ஏன் அபிநஞ்சக விருத்தியாகி சுகே தோஷோ நசஸ்வதா, எப்படி ஞானத்துல சொன்னோமோ அதே மாதிரி அபிநஞ்சகமான விருத்தியாலே இந்த சுகத்துல தோஷமே தவிர்த்து ஸ்வபாவத்த அதுல ஒரு தோஷமும் கிடையாது. அது என்னது அபிவிஞ்சக விருத்தினா என்னது? இது என்னன்னா பாஷகாரால் இதையும் விவரணம் பண்ணியிருக்கார். அந்த விஷயத்தோடு இவனுக்கு இந்திரியத்துக்கு சம்பர்க்கம் வரும் காலத்துல இவனுக்கு ஏற்கனவே பண்ணின புண்ணியமும் ஒரு காரணமாக சேர்ந்து அந்த புண்ணியத்தினாலே அந்த ஒரு விருத்தி உண்டாகிறது. இது ஞான ரூப விருத்தியை காட்டிலும் தனியான விருத்தி. அந்தஸ்கரணத்திலே இந்த விருத்தியில ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது, இதுக்குதான் சுகம் அப்படின்னு. இதே மாதிரி அதர்மத்தினால அந்த விருத்தி உண்டாகி இருந்தால் அப்ப அதுக்கு துக்கம் இருக்கு அந்த விருத்திக்கு. இப்ப நாம சுகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனாலே கர்மமும் இந்த விருத்தி உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட விருத்தியில ஆத்ம சைதன்யம் பிரதிபலிக்கும் போது அதுக்கு ஆனந்தம் பெய்ந்து பேரு. இல்லாட்டா என்ன ஆகும்னா அந்த ஆத்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படியே ஆவருத்தமாக இருக்கு. இந்த தர்மத்தினாலே விஷய சம்பர்க்க தர்மத்தோடு சேர்ந்து, தர்மமும் ஒரு காரணம், விஷய சம்பர்க்காதிகளும் காரணம், இதெல்லாம் சேர்ந்து அந்த அந்தஸ்கரணத்துல அப்படி ஒரு விசேஷமான விருத்தி வரும் காலத்துல அந்த இடத்துல அந்த ஆத்மாவுடைய ஆனந்தம் மறைஞ்சிருக்கே ஆவரணம் இருக்கே, இந்த ஆவரணத்துக்கு சங்கம் ஏற்படுறது. இதுதான் அபிவியக்தியில் பேரு. இப்ப வந்த விருத்தி தான் இதுக்கு காரணமா இருக்கு, அபிவியஞ்சகம்னு அதுக்கு பேரு. இந்த அபிவியஞ்சக விருத்தியாலே அது இருக்கிறபடி என்று அந்த ஆனந்தம் இவனுக்கு பாதிக்கும். அந்த விருத்தி போயிடுத்துனா திரும்பும் பழையபடியாயிடும். அதனால அபிவியஞ்சக விருத்திக்கு காரணங்கள்லாம் சொல்ல வேண்டியதுதான். அந்த காரணங்கள்ல தோஷம் எல்லாம் கூட இருக்கலாம். அதை வச்சு அபிவஞ்சக விருத்தி துஷ்டமாகும். இது இதுல அபிவியக்தமானதுனாலே அந்த ஆனந்தமும் துஷ்டமான ஆனந்தம்னு சொன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது, இதை ஒத்துக்கலாம். ஸ்வபாவத்தக பார்த்தோம்னா அந்த சுகம் ஆத்ம சுகமே தான், அதுல தோஷம் கிடையாது. இதைத்தான் சொல்ற ஆத்மரூபம் சுகம் நித்தியம் நைவ ஜென்ம விநாசவத்து. இந்த ஆத்மஸ்வரூபமான சுகம் இருக்கே ஆனந்தம், இது நித்தியமான ஆனந்தம், இதுக்கு ஜென்மாவோ விநாசமோ கிடையாது. பிரேமாலம்பனதா ஸ்வாத்மா சுகமேவ நசம்சயா ஆத்மனஸ்ய சுகஸ்யாபி பிரேமாலம்பனதா சதா வித்யதே அதஹா தயோர் ஐக்கியம் வஸ்துதஸ்து சுகாத்மனோ. இங்கே பிரேமாலம்பனத ஸ்வாத்மா சுகமேவ நசம்சயா. இந்த வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து எது ரொம்ப பிரியமாக தோன்றதோ, எந்த எதுல நமக்கு பிரீத்தி ஏற்படுறதோ, அந்த பிரீத்திக்கு விஷயமானது சுகம் அப்படின்னு ஒரு லட்சணம். அதாவது பிரீத்திக்கு விஷயமா பிடிச்சதுங்கிறது ரெண்டு ஆகுமா, எது முதல்ல சுகம் பிடிச்சது, அடுத்தது அந்த சுகத்தை அடையறதுக்கு எது சாதனமா இருக்கோ அதுவும் பிடிக்குது, அதுவும் ஆசைப்படும், ஆசைக்கு விஷயமாகும். அப்ப பிரீத்திக்கு விஷயமாக இருப்பது ஸ்வதக பிரீத்திக்கு விஷயமா இருக்கிறது சுகம். பாக்கியெல்லாம் இது ஏன் உனக்கு பிரியமா இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு இந்த சௌக்கியமா இருக்கு, சுகத்துக்கு இது சாதனமா இருக்கு, சௌக்கியமா இருக்கிறதுக்கு இது உபயோகப்படுறது, ஆகையால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஆத்மனஸ்துகமாய சர்வம் பிரியம் துவத்தின்னு சொல்லணும். அப்ப என்னாச்சு, சுகங்கிறது சுகம் எதுக்கு அவனுக்கு பிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க, சுகம் ஏன் பிடிச்சிருக்கு, அதுக்கு அது ஏன் உனக்கு வேணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு பிரயோஜனம் இல்லை, இதுவேதான் பிரயோஜனம். ஆனா அந்த சுகத்தை அடையறதுக்கு சில உபாயங்களா வேணும்னு ஆசைப்படுறானே, அந்த உபாயங்கள்லாம் ஏன் ஆசைப்படுறான் வேணும்னு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் உண்டு இந்த கேள்விக்கு. இந்த மாதிரி நான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னாச்சு, சுக சாதனம் எல்லாம் அந்யார்த்தமாக ஆசைப்படப்படுகிறது, இச்சைக்கு விஷயமா இருக்கு. அந்யார்த்தம்னா சுகங்கிற அந்த பிரயோஜனம் வரணுங்கிறதுக்காக அது ஆசைக்கு விஷயமா இருக்கு. சுகம் ஏன் ஆசைக்கு விஷயமா இருக்குன்னா சுகங்கிறதுனால ஆசைக்கு விஷயமா இருக்கு.
அப்படி பார்க்கறதுக்கு ஆத்மா சுகங்கிற இந்த லட்சணத்தை வச்சு பார்த்தா கிடைச்சிது. இதுக்குதான் நிருபாதிக பிரேமான்னு சொல்றது. நிருபாதிகம்னா பிரயோஜனத்தை உத்தேசிக்காமல் வரக்கூடிய பிரீதி, பிரயோஜனத்தை நினைச்சு பார்க்காம வரக்கூடிய பிரீதி, இது வந்து நிருபாதிக பிரேமா. சாதனங்கள் எல்லாத்திலையும் அதுல இருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை நினைச்சு பார்த்துதான் பிரீத்தி உண்டாகிறது. ஆனா சுகத்துல ஏன் பிரீத்தி உண்டாகிறதுனா நிருபாதிக பிரேமா. பிரேமா அனுபாதிகி நிரதிசே பிரேமானுபாதி ரசுகாத்மனி நோபலந்தா அப்படின்னு சங்கேத சாரதிகள் சொல்ற. அந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத பிரீத்திக்கு விஷயமாறுது அப்படிங்கிறது சுகத்துல ஒண்ணுல தான் வருமே தவிர சுகமாக தத்தின்னமான எந்த வஸ்துலையும் கிடையாது. ஆனா இப்பேற்பட்ட பிரேமையானது சப்ரத்யகாத்மனி கிரிமேரபி நித்திய சித்தகாந்த, ஒரு கிருமி பூச்சி பரியந்தம் எல்லாத்துக்குமே தன் விஷயத்திலே, அதாவது அந்த பிரத்யகாத்ம விஷயத்திலே இந்த பிரேமா இருக்கு. எக்காக தனக்குன்னு ஆசைப்படுறது அப்படின்னு கேட்டா தனக்குன்னு இருக்கா, தனக்கு அது அதுதான் சுவாவத்தா வரக்கூடிய ஒரு ஆசை, அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலே இந்த பரம பிரேம பிரேமாஸ்பதமாக இருக்கிற காரணத்தினாலே ஆத்மாவே சுகஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபம் இதுல சந்தேகம் இல்லை. அதுதான் சொல்ல பிரேமாலம்பனதா சுவாத்மா சுகமேவ நசம்சய. ஒரு சமயம் இப்படி சொல்லுவோம், ஆத்மான்னு ஒண்ணு, ஆத்மாவுக்கு வரக்கூடிய சுகம்னு ஒண்ணு, எனக்கு ஆத்மாவை பிடிக்காது ஆனா ஆத்மாவுக்கு வர வேண்டிய சுகம் தான் பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமானா? அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல மாட்டான். எனக்கு என்னையும் பிடிக்கும், என்னுடைய சுகத்தையும் பிடிக்கும், எனக்கு வர வேண்டிய சுகத்தையும் பிடிக்கும்னு தான் சொல்லுவான். அப்படி சொல்லும் போது ஒரு யுக்தியை கொண்டு ஆத்மாவும் சுகமும் ஒண்ணுதான்ங்கிறத இங்க மேல சாதிக்கிறார். ஆத்மனத்த சுகத்தியாபி பிரேம ஆலம்பனதா. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரேமா பிரேமாங்கிறது எப்போதும் இருக்கு, காதாசித்தமாக சில சமயத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சுக சாதனம் எதுவோ அந்த சாதனங்கள்லாம் வந்து சில சமயத்திலே நமக்கு வந்து பிரேமைக்கு விஷயமாகும், வேற ஒரு சில சமயத்திலே அதே பிடிக்காது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துன்னு பார்த்தோம்னா, சுக சாதனத்துல என்ன ஆகும்னா, இந்த காலத்துல இது வெயில் காலத்துல இது ரொம்ப சௌக்கியம் அப்படின்னு ஏதோ ஒரு போர் ஒரு கம்ப்ளீட் எடுத்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம், சந்திரன் பூசிக்கிறது அப்படின்னு. ஆனா இதே சந்தனம் பூசிக்கிறத நல்ல குளிர் காலத்துல பூசிக்கோன்னு சொன்னா அது பிரீத்திக்கு விஷயமா அப்ப இருக்கிறது. அப்ப என்னாச்சு, சுகத்துக்கு சாதனத்துவேன சாதனமாக நாம எதை எடுத்துக்கிறோமோ அந்த வஸ்து சர்வதா பிரீத்திக்கு விஷயமா இல்லை, ஒரு சமயத்திற்கு ஒரு சமயம் இல்லாமல் போறது. ஆனா சுகம் அப்படிங்கிறது இருக்கு, இது எப்போதுமே ஏகரூபமா சதா பிரேமாலம்பரமாக இருந்துருக்கு, நம்மளுடைய பிரீத்திக்கு விஷயமா இருக்கு, அதனாலதான் அதுக்கு சுகம் இருக்கு. இப்ப ஆத்மஸ்வரூபம் எப்படி அப்படின்னு கேட்டா, அதுவும் அப்படியே சதா சதா பிரேமாலம்பனதா இருக்கிறதுனாலே அதையும் சுகத்தையும் வேறுன்னு சொல்லக்கூடாது, அதுவே தான் சுகம். சதா வித்யதே பிரேமாலம்பனதா ஆத்மாவுக்கும் சுகத்துக்கும் எப்போதும் இருக்கிறது, அதா தயோர் ஐக்கியம் வஸ்தி வஸ்தி சுகாத்மன். வாஸ்தவத்தில் அந்த சுகம் ஆத்மாவும் ஒண்ணுதான், சுகம் வேறு ஆத்மா வேறு இல்லை. அதஸ்ட ஆத்மதயா நித்தியம் சுகம் நிர்தோஷம் இவதி. அப்ப இந்த ஆத்மஸ்வரூபமான சுகம் இருக்கே இது எப்போதும் நிர்தோஷம், தோஷம் இல்லாததுதான், எப்போதுமே தோஷம் இல்லாதது. என்னாச்சு, சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரூபம் இருக்கே இதுல தோஷம் கிடையாது, அதனால இதை சுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அத்தா சத்திய சிதானந்தா ந சம்சய. இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் தானாவே சுத்தமா இருக்கு, இதை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சத்யாதி லட்சணஞ்ச ஆத்ம திரவியம் சுத்தம் ததஸ்வதா. சச்சிதானந்த ஸ்வரூபமா தான் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இப்ப நம்ம திரவியத்தை ரெண்டா பிரிக்கோம் இல்லையா, ஆத்மா அனாத்மா அப்படின்னு. அந்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா அது ஸ்வதாவே சுத்தமாக இருக்கு. அப்ப சுத்தமான ஆத்மஸ்வரூபத்திலே சம்சாரம் அது இது இல்லைன்னு தெரியுது அப்படின்னு கேட்டா, சம்சாரியா இருக்கு அசுத்தி இல்லைன்னு தெரியுதுன்னு கேட்டா, அதுதான் பிராந்தி. இதுக்குதான் அஜ்ஞானத்தை கொண்டு வருது.
அஜ்ஞானோபாதி சம்பர்க்காத் அசுத்தமிவ பாசித்தது. இப்பேற்பட்ட சுத்தமான அந்த ஆத்மஸ்வரூபம் அஜ்ஞானங்கிற உபாதியோட சேர்ந்துண்டு, அந்த அஜ்ஞானத்தினாலே அதனால வரக்கூடிய அத்தியாசத்தினாலேயே அசுத்தம் தற்போல தெரியுது, அசுத்தமான மாதிரி தெரியுது. அப்ப இந்த அசுத்தி எப்படி போக்கலாம்? அஜ்ஞானத்தினால ஒரு அசுத்தி வந்து ஒரு சூழ்நிச்சிருந்தோம், அப்ப அதை போக்குறதுக்கு வேற ஒன்றும் பிராயசித்தம் இல்லை. அந்த அசுத்தியை போக்குறதுக்கு ஞானம்தான் முடியும், ஞானத்தினாலதான் முடியும். விசுத்தி பரமாதத்திய ஞானாதேவ ந கர்மணா. இப்போ ஆத்மாவுக்கு வந்து அசுத்தியை போக்கணும்னு சொன்னா அது ஞானத்தினாலதான் முடியும், வேற ஏதாவது கர்மானுஷ்டானமே அதை பண்ண முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. ஸ்வதசுத்த அஜ்ஞானாத் அசுத்தி ஆத்மவஸ்துனா அஜ்ஞானத்த நிவர்த்தியவ சுத்தி ஸ்வாபாவிகீ பவே. ஸ்வபாவதா சுத்தமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அஜ்ஞானத்தினாலே அசுத்தி வருமானால் இந்த அசுத்தியை எதனால போக்க முடியும்? அஜ்ஞானத்தை எது போக்குமோ அதனாலதான் போக்க முடியும். அப்ப என்னாச்சு? அஜ்ஞானத்த நிவர்த்தி ஞானத்தினாலதான் முடியும். அப்படியானால் அந்த அஜ்ஞான நிவர்த்தியாக ஞானம் வந்த அஜ்ஞான நிவர்த்தியாகி இந்த சுவாபாவிகமான புருஷா ஒண்ணு சுத்தி வரல. அஜ்ஞானத்தினாலே ஒரு அசுத்தியோ அசுத்தி வந்ததுன்னு சொன்ன அந்த அசுத்தி போச்சுன்னா போ சுத்தி பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு, அது புதுசா வர வேண்டிய இல்லை. சுத்தி சுவாபாவிகி பவி, இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சுத்தி சுத்திங்கிறது தானாகவே இருக்கு. இந்த ஞானம் வந்ததா சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. கர்மணா சுத்தி உற்பன்னா எதி தா சத்திய நஷ்யதி கர்மசாத்தியம் அனித்யம் ஹி நனித்யம் சம்மதம் ஹி தத்து. ஞானத்தினால வரக்கூடிய சுத்தின்னு சொன்னோமே அசுத்தின்னு விருத்தி, அதுக்கும் கர்மாவால வரக்கூடிய சுத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்மாவால என்ன ஒரு சுத்தி வருமோ அந்த சுத்தி எப்படி வந்துதோ அதே மாதிரி கொஞ்ச காலத்துல அதுக்கு விநாசமும் உண்டு. ஒரு தடவை கர்மாவால சுத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் மறுபடியும் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு கிடையாது. திருப்பி திருப்பி பண்ண முடியாது, திருப்பி அசுத்தி ஆயிடும், அசுத்தி வந்துடும். கர்மசாத்தியம் அனித்யம் ஹி என கர்மாவால வரக்கூடிய எல்லா பலமும் அனித்யம் அப்படிங்கிறது யுக்தியும் சொல்றது, ஸ்ருதியும் இதே விஷயத்தை சொல்றது. நனித்யம் சம்மதம் ஹிதது, இந்த விஷயம் நமக்கு சம்மதமாக இருக்கு, எல்லாரும் ஒப்பிந்த விஷயம். சச்சிதானந்த ரூபாத்மா நித்யசுத்தா ஸ்வயம் ஸ்வதா அஜ்ஞானா ஜீவதா தஸ்ய நைவ ஸ்வாபாவிகி சதா அத்தா ஜீவேஸ்வர ஐகத்வ ஜானாதேவ ஆத்மவஸ்துனா விசுத்தி பரமா புரோக்த கர்மணா ந கசஞ்சன. சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்குங்க ஆத்மா, இதுல எந்த அம்சமும் அசுத்தி ஆகக்கூடிய அம்சமா இல்லை, அதனால நித்தியசுத்தமாவே இருக்கு, தன்னை தானாவே நித்தியசுத்தமா இருக்கு, விசுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்துக்கு அஜ்ஞானத்தினாலே ஜீவத்துவம் வந்தது. இது வந்து சுவாபாவிகமான ஒரு தர்மம் கிடையாது, அஜ்ஞானத்தினாலே தெரியக்கூடிய தர்மம். அதனாலே வாஸ்தவத்தில் என்ன என்ன காட்டு கேட்டோம்னா இந்த ஜீவன்னு தெரியக்கூடிய இந்த ஆத்மாவும் ஈஸ்வரன்னு தெரியக்கூடிய ஆத்மாவும் வாஸ்தவத்தில் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அஜ்ஞானம் இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரித்து வச்சிருக்கு. இந்த பேதத்தை இல்லைன்னு சொல்லி நமக்கு ஏகத்துவ ஞானம் வந்து கொடுத்துன்னு சொன்னால் இந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடும். இந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இதுதான் பரமசுத்தி, விசுத்தி பரமா புரோக்தா ஆத்மாவை சுத்தமாயிருக்கு. எல்லா அசுத்தியும் அஜ்ஞானத்தால் வந்ததுன்னா இப்போ தானே வந்துவிடும். இதுதான் தியானத்தால் வரக்கூடிய சுத்தி. கர்மனா நகசஞ்சன, இந்த அசுத்தியை கர்மாவால் நிவர்த்தி பண்ண முடியாது. ஆமாம், கர்மனா நகசஞ்சன் 21 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்லோகம்.